டு ஜஃப்னா. ஃபஸ்ட் டைம் போகிறேன் நான் ஜஃப்னாவுக்கு. இப்போ கேண்டிஸ் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம். இன்னொரு 10 மினிட்ஸில் எடுத்துருவாங்க ட்ரெயினை கேண்டி டு ஹோல்காவால, ஹோல்காவால டு ஜஃப்னா. ஃபஸ்ட் டைம் போகிறேன், எக்ஸைட்டடாக இருக்குது. லெட்ஸ் சீ. ஜஃப்னா இன்னும் ஒரு 4 டேஸ்க்கு இங்கே தான் இருக்க போகிறோம். இங்கே தான் இருக்கிறேன் நான். இருக்குது மரங்கள், ஜஃப்னா மேங்கோ, சின்ன மாங்க மரம் ஒன்று இருக்குது, கிணறு ஒன்று இருக்குது. வீட்டு பின்னாடி தோட்டம் இது. பனங் மரம் இருக்குது, பனை மரம், பனங்காய் எல்லா இடமும் விழுந்துருக்குது. முளைச்சி நொங்குனா இப்போ சீசன் இல்லையா, பனங்காய் தான் இருக்குது. பாப்பா நொங்குனா லைஃப்பில் நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் பாப்பா எங்கே சொல்லி கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஃப்னா ஜஃப்னா ஜஃப்னாவுக்கு வந்தாச்சு கடைசியாக. நான் இங்கே தான் தங்கியிருக்கிறேன் இந்த வீட்டில். இன்றைக்கி இங்கே ஸ்ட்ரைக், ஹர்த்தால்னு சொல்லுவாங்க இன்றைக்கி ஸ்ட்ரைக். எங்கேயும் போக கிடைக்குமோ தெரியல, பார்க்கலாம். என்ன ஆடு இது? ஆ, ஜமுனா பொரியனா. ஜஃப்னா ஆடு. நாங்கள் இப்போ கீரிமலைக்கு வந்திருக்கிறோம். ஃபேமஸான பொண்டு ஒன்று இது, கீரிமலை பொண்டு. கடலோட அந்த குளமும் சேர்ற இடம் தான் இது. இதுதான் அந்த கீரி முகம், குதிரை முகம்.
இதுதான் கடைசி ஜஃப்னாவுக்கு பிறகு அடுத்த கடைசி ஸ்டேஷன் இதுதான் காங்கேசன்துறை. ஜஃப்னா ஜஃப்னான்னு ஜஃப்னாவுக்கும் வந்தாச்சு. எங்கே பார்த்தாலும் கோவில் தான் இருக்குது. ஆனால் தலைவரை காப்பாற்றுறதுக்கு எந்த கோவிலும் வரையில்லை, எந்த சாமியும் வரையில்லை. ஃபிஷிங் ஹார்பர், ஜஃப்னாவில் உள்ள ஃபிஷிங் ஹார்பர் இதுதான். யாழ்ப்பாணத்தில் இன்னும் நிறைய கடைகளில் வந்து தமிழ் பேர் தான் போட்டிருக்குது, போர்டு நேம்ஸ் வந்து தமிழில் தான் இருக்குது. வளர்மதி சன் சமூக நிலையம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம், யாருமே இல்லை இங்கே. ஆனால் பேப்பர்ஸ் இருக்குது, யார் வேணாலும் வந்து பேப்பர்ஸ் படிச்சுட்டு அப்படியே பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டு போகணும் போல். தயவு செய்து அனுமதியை பேணுங்கள், யாரும் நான் அனுமதி எடுக்கலை. பத்திரிகைகளை வெளியே எடுத்து செல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்குது. பேப்பர்ஸ் இருக்குது, வந்து படிச்சுட்டு பேப்பர்ஸ் அப்படியே வச்சுட்டு இருந்தால் பேப்பர்ஸ் வச்சுட்டு போகலாம் போல். இன்ட்ரெஸ்டிங்.